வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய செய்திகள் பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன், சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு செய்திகளிலும் மிக முக்கியமான செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. கண்டிப்பாக அதொரு தனிச்செய்திகளாக இடம்பெற வேண்டிய தருணம், ஆனால் எமக்கு நேரம் பற்றாக்குறை காரணமாக தொகுத்து செய்திகளாக தந்த வண்ணம் இருக்கின்றோம். உண்மையில் நிறைய விழிப்புணர்வு சம்பந்தமான வீடியோ கூட பதில் இருக்கின்றது, ஆனால் கண்டிப்பாக அதை தனிச்செய்தியாக தருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே செய்திகள் பார்வையிட தவறியவர்கள் ஒவ்வொரு திகதிகள் வாரியாக சென்று பார்வையிடுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நேற்றைய செய்திக்குரிய லிங்கை நான் தருவது வழக்கம். வாருங்கள், இன்று கிடைக்கப்பெற்ற செய்திகளின் விளக்கங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில், அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான குடும்ப விசா தடை விரைவில் நீக்கப்படும் என்று அமைச்சரவை சார்பாக உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை என்ன சொல்கின்றது என்ற விடயங்களை பார்த்து விடுவோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த 2021 ஆண்டு ஜூன் மாதம் வெளிநாட்டவருக்கான குடும்ப விசா வழங்குவது நாட்டில் நிறுத்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த 2021 ஆண்டு ஜூன் மாதம் நிறுத்தப்பட்டது, இத்தகைக்கு எத்தனை ஆண்டுகள் கடந்துவிட்டது என்று எண்ணி பாருங்கள். ஆகவே குடும்ப விசா வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சரின் சிறப்பு அனுமதியுடன் உயர் பதவியில் பணியாற்றி கொண்டிருக்கும் நபர்களுக்கு மட்டும் தற்சமயம் குடும்ப விசாக்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே குவைத்தில் வெளிநாட்டவராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் எமது தாயகபால் உறவுகளுக்கு இந்த குடும்ப விசா தடையானது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றது. குடும்பங்களுக்கு ஒரு விரிசலை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இதில் ஒரு மாற்றங்கள் வேண்டுமென்று தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது பாராளுமன்றம் சார்பாக. ஆனால் எந்த ஒரு விட்டுக்கொடுக்கும் இடமில்லாமல் தொடர்ந்தும் இந்த குடும்ப விசா தடை நீக்கப்படும் என்று அறிவித்தல் வந்தாலும் இதை இழுத்தடித்த வண்ணமே சென்று கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக இந்த குடும்ப விசா இடநிறுத்தப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று, அதிகளவு சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் குவைத்தில் அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் 2021 ஆண்டு கணக்கெடுப்பின் அடிப்படையில் 150,000 புலம்பெயர் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக எமது நாட்டில் இருப்பதாக உள்துறை அமைச்சின் சார்பாக விசேட அறிவித்தல் வழங்கப்பட்டதன் பின்னரே இந்த குடும்ப விசா இடநிறுத்தப்பட்டிருந்தது. இது நேரத்தில் குடும்ப விசா ஊடாக வருபவர்கள் பல்வேறு விதிமுறைகள் மேற்கொண்டதன் அடிப்படையிலும் இந்த தடை இருந்தது. ஆனால் அடிப்படை காரணம் இந்த வைரஸ் பெருந்தொற்று என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அடிப்படை காரணம் அது அல்ல. உள்துறை அமைச்சர் இது தொடர்பாக ஊடக சந்திப்பொன்றில் இன்றைய தினம் தமக்கு உத்தரவாதம் கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவித்திருக்கின்றார். ஆகவே உள்துறை அமைச்சரிடம் இருந்து தனக்கு உத்தரவாதம் கிடைப்பித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஆகவே உத்திபூர்வ அறிவித்தலுக்காக காத்திருப்போம். குவைத்தில் வசிப்பவர்கள் ஒரு ஓய்வு நேரங்களை கழிப்பதற்கு ஒரு புதிய சுற்றுலா மையம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்ற தொடர்பான செய்தி ஒன்றை அடுத்து பார்ப்போம். குவைத்தினுடைய குடிமக்கள், வெளிநாட்டவர் உட்பட குவைத்தில் வசிப்பவர்களின் மனமகிழ்ச்சி பொழுதுபோக்குக்கான வழிவகை செய்யும் விதத்தில் தெற்கு சபாகியாவில் ஒரு புதிய சுற்றுலா பூங்கா ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் சுற்றுலா மேம்பாட்டுத்துறை அமைச்சு நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் இந்த புதிய பூங்கா கட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது. 1,07,000 மீட்டர் சுற்றளவில் கட்டப்பட்டிருக்கும் இந்த பூங்காவில் சுமார் 60 வகையான கேளிக்கைகள், பொழுதுபோக்குகள் அம்சங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. தினமும் மாலை 3:30 மணிக்கு திறக்கப்படும், இரவு 11:30 மணி வரைக்கும் மூடப்படும். தினமும் குடிமக்கள், வெளிநாட்டவர் என்று 10,000 பேர் பார்வைகளாக வருகின்றார்கள். நீங்களும் ஒருமுறை சென்று உங்களுக்கான நேரங்கள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் ஒருமுறை இந்த பூங்காவை சென்று பார்வையிட்டு வாருங்கள். உங்களுடைய மனதும் கொஞ்சம் பாரம் குறைந்த மாதிரி இருக்கும். இன்றைய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். முதலில் இந்திய ரூபாவில் 270 ரூபாய், இலங்கை ரூபாவில் 1,060 ரூபாய். நேற்று வங்கி சம்பந்தமான ஒரு விவரங்களை நேற்று தந்திருந்தோம். நேற்றைய செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. ஆயிரக்கணக்கான இந்தியா இலங்கை வாழ் உறவுகள் உங்கள் வங்கிகளில் பணத்தை இழக்க நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்பான ஒரு விசேட விழிப்புணர்வு செய்தி ஒன்றை நேற்றைய செய்தியில் தந்திருந்தோம். பார்வையிட தவறியவர்கள் சென்று நேரடியாக பார்வையிட்டுக் கொள்ளலாம். அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். அடுத்து, குவைத்தில் உடல்நிலம் சரியில்லாத நிலையில் தமிழரை தாயகம் அனுப்பி வைத்திருக்காம் இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலத்தினர். அதொடர்பான செய்தி ஒன்றை பார்ப்போம்.
குவைத்தின் ஃபர்வனியா பகுதியில் கடலூர் மாவட்டத்தினைச் சேர்ந்த அமானுல்லா என்ற சகோதரர் உடல்நிலை சரியில்லாமல் 4 மாதங்கள் ரூமில் உடங்கி கிடந்திருக்கின்றார். உடனடியாக இந்திய நல்வாழ்வு பேரவை மண்டல செயலாளர் கொடிப்பாளையம் ஹஜாலி அவர்கள் சென்று உடனடியாக மண்டல தலைவர் லால்குடி ஜஃபருல்லா அவர்களிடம் தெரிவிக்க அவரின் ஆலோசனையின் அடிப்படையில் மண்டல செயற்குழு உறுப்பினர்கள் நாகம்பாடி யூசப் அவர்களை தொடர்பு கொண்டு விவரங்களை சேகரித்து உடனெல்லாம் சரியில்லாமல் இருந்த சகோதரனை தாயகம் அனுப்ப தொடர்ந்து 3 நாட்களாக மிகவும் துரிதமான பணிகளை சென்று அவரை தாயகம் அனுப்பியும் வைத்திருக்கின்றார்கள். குவைத் மண்டல தலைவர் லால்குடி ஜஃபருல்லா அவர்களுக்கு அவரை விமானத்தில் சந்தித்து வழி அனுப்பி வைத்த தருணங்கள் இவை. என்றும் சமுதாய பணியில் இந்தியர் நல்வாழ்வு பேரவை தகவல் தொழில்நுட்ப அணி குவைத் மண்டலம் தொடர்புகளுக்கு 55 07 88 6 இன்னுமொரு தொடர்பிலக்கம் 69 33 32 76 இன்னுமொரு தொடர்பிலக்கம் 55 13 96 60 தகவல் இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலம். எமது தாயக வாழ் உறவுகளே, இதில் நிறைய தொலைபேசி இலக்கங்கள் சொல்லுகின்றேன். ஆனால் ஒவ்வொரு சமூக சபை அமைப்புகளுடைய தொலைபேசி இலக்கங்கள் கூட நாங்கள் சொல்வது வழக்கம். கண்டிப்பாக அனைத்தையும் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். என்றோ ஒரு நாள் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ பயன்படும். ஆகவே அதையும் மறந்து விடாதீர்கள். ஆகவே குவைத்தில் பல்வேறு சமூக நல பணிகளை செய்யும் நல்ல சமூக நல அமைப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணிகளை அவர்களுடைய வேலை நேரங்களுக்கும் மத்தியிலும் இந்த பணிகளை அவர்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையர்களுக்கும் அந்த சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள். தாயகம் கடந்தும் தமது சேவைகளை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்திய நல்வாழ்வு பேரவை சார்பாக 2024 கலண்டர் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே ஹாதியா பகுதியில் மண்டல நிர்வாகக்குழு உறுப்பினரும் ஹமாருதீன் 2024 கலண்டரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்திருக்கின்றார். அதுவும் இந்திய நல்வாழ்வு பேரவை தொழில்நுட்ப அணி குவைத் மண்டலம் தொடர்பாகவே அவை அனைத்தும் வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். உங்களுக்கு 2024 கலண்டர் கிடைத்திருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்திய நல்வாழ்வு பேரவை இல்லாமல் வேறு பிற சமூக நல அமைப்புகளுடைய கலண்டர் கிடைத்திருந்தாலும் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். குவைத்தில் பரிதவித்த 8 இந்தியர்களை மீட்டு தாயகம் அனுப்பி வைத்த குவைத் மண்டலத்தினர். இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலத்தினர் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு மோட்டார் வாகனம் டெலிவரிக்காக சென்னை அமோஷ் டிராவல்ஸ் வாயிலாக வந்த பல நபர்கள் இவர்களும் ஒருவர். இவர்கள் சொல்லி அனுப்பப்பட்ட வேலைக்கு பதிலாக வேறு வேலை செய்ய சொல்லி அதற்கான சரியான ஊதியம் கொடுக்காத காரணத்தினால் மிகுந்த சிரமங்களுக்கு இலக்காகினர். இந்த நிலையில் செய்வதறியாது குவைத் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டல செயலாளரை தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து முழுமையான செய்திகள் விசாரித்த பின்பு களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் இந்தியர் நல்வாழ்வு பேரவை உறுப்பினர்கள். அதன் அடிப்படையில் குவைத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு மின்னஞ்சல் வாயிலாக பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து உதவிகள் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் சுற்றுப்பயணம் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்கள் வாயிலாக தூதரகத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த 8 நபர்களும் குவைத் மண்டல செயலாளர் ஹஜாலி அவர்களின் முழு முயற்சியினாலும் பேர் உதவியாக கடந்த கிழமை பத்திரமாக தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் இந்தியர் நல்வாழ்வு பேரவையில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்த தரணம். தகவல் என்றும் சமுதாய பணியில் இந்தியர் நல்வாழ்வு பேரவை தகவல் தொழில்நுட்ப அணி குவைத் மண்டலத்தினர். குவைத்தில் 60,000 வெளிநாட்டவர்களுடைய ஓட்டுநர் உரிமங்கள் நிறுத்தப்படுகின்றன. அதோடுப்பான விளக்கம் பார்ப்போம். 2023 முடிவடையும் தருவாயில் கடந்த 12 மாதங்களில் அமைச்சகம் அரசு நிறுவனங்கள் செய்த சாதனைகள் மதிப்பாய்வு செய்து புதிய ஆண்டை நோக்கி அபூர்த்தி செய்வதிலும் சாதிப்பதிலும் சிக்கல்கள் மற்றும் சவால்களை அதிகாரிகள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதற்கமைய 15 மில்லியன் போதை மாத்திரைகள் கைப்பற்ற முடிந்ததாகவும் 1,000,000 முறுகளை நாடு கடத்துவதன் மூலம் வெளிநாட்டவர்கள் 66,000 ஓட்டு உரிமைகள் ரத்து செய்வதன் மூலம் மக்கள் தொகை கட்டமைப்பை திருத்துவதில் இது நீண்ட தூரம் வந்திருக்கின்றது. தொடர்ந்து வேலைவாய்ப்பு பற்றிய அறிவித்தலை பார்க்க இருக்கின்றீர்கள். குவைத்தினுடைய சிம்போ ரசிகர் மன்றம் சார்பாக இந்த வேலைவாய்ப்பு அறிவித்தல் வந்து கொண்டிருக்கின்றது. இவர்களும் நிறைய சமுதாய பணிகளை செய்து கொண்டு வருகின்றமை. அன்பா வணக்கம். ரியாப்புல ஒரு கொய்த்தி வீட்டுக்கு சமைக்க தெரிஞ்ச ஒரு லேடிஸ் கேட்குறாங்க, சம்பளம்
180 dinar கொடுத்துருவாங்க. அக்கா மானா கேட்குறாங்க. அந்த லூஸில் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் 160 dinar கொடுத்துருவாங்க. ஃபாயிலில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு தனாசெல் டிரைவர் கேட்குறாங்க, சம்பளம் 150 dinar கொடுத்துருவாங்க. அக்கா அம்மா அவங்க மாற்றிக்குவாங்க, ரூமு சாப்பாடு கொடுத்துருவாங்க. என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணால் அவங்க நம்பரை கொடுப்பேன். எந்த ஒரு உதவியாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், கொய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவிகளும் பண்ணப்படும். 00 91 77 08 62 24 15 இதில் வாட்ஸ்அப் இமோ இருக்குது. நன்றி. கொய்த் சிம்பு ரசிகர் மன்றம்.